ஒரு வாழைப்பழத்தின் கதை. ஒரு பெரிய வாழை மரம் தன் கன்று வாழை மரங்களுடன் கூடி நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருந்தது. இவைகளுடைய வாழைப்பழங்களை பார்த்து மற்ற பழங்கள் கேலி செய்தன. ஏழையின் பழம் தானே நீ, உனக்கு என்ன தெரியும்? எப்போதும் உன் தோலை வீசிறிவார்கள், அதில் யாராவது வழுக்கி வழுக்கி விழுவார்கள் என்று கூறி சிரித்தன. வாழைப்பழம் அழுதது. அதன் தாய் வாழை மரம், அழாதே கண்ணா, யார் நம்ம கேலி செஞ்சாலும் நாம கவலைப்படக்கூடாது, நம்மிடம் இருக்கும் பலத்தை மட்டும்தான் நாம் உணர வேண்டும் என்று சமாதானப்படுத்தியது. ஒரு முறை தோட்டத்திலிருந்த எல்லா மரங்களையும் பூச்சிகள் அரித்துவிட்டது. தோட்டக்காரன் வந்தான். எல்லா மரத்தின் கிளைகளையும் விலைகளையும் வெட்டி எரிந்தால்தான் பூச்சிகள் எல்லாம் ஒழியும் என்று கூறினான். இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற மரங்கள் அழுதன. ஆனால் வாழை மரமும் தன் கன்றுகளோடு கம்பீரமாக நின்றது. தோட்டக்காரன் கூறினான், வாழை மரங்களுக்குத்தான் எத்தனை பொறுப்பு! தனக்கு கிடைக்கின்ற நீரை எல்லாம் தன் பிள்ளைகளுக்கும் ஊட்டி ஊட்டி கொடுத்து நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கிறது. வாழை கன்றுகள் கூட தன் தாயை விட்டு பிரியாமல் நல்ல ஊட்டச்சத்துடன் ஆரோக்கியமாக வளர்கிறது. அதனால்தான் அதன் பழங்களும் நல்ல ஊட்டச்சத்துடன் போஷாக்குடன் என்ன மாதிரி இருக்கிற ஏழைக்கெல்லாம் பயன் கொடுக்கிறது. இதை கேட்டுக் கொண்டிருந்த மற்ற பழங்கள் வாழைப்பழத்தின் பெருமையை அறிந்து வெட்கி தலை குனிந்தன.